ஹாய், வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாரும் விரும்பி கேட்ட ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுற எல்லா வியூவர்ஸுமே கேட்டது என்னென்னா, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சாம்பார் தூள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாம்பார் தூள் தான் பண்ண போகிறோம். அதுவும் 1/2 கிலோ அளவில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் 1/2 கிலோ போட்டதில் ஒரு நான் எந்த அளவு போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு 1 கிலோவுக்கு அளவு வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், 1 கிலோவுக்கு எந்த அளவில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். சாம்பார் தூள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாம்பார் தூள் வந்து மனமும் அந்த நிறமும் மாறாமல் ரொம்ப மாதத்துக்கு நம்ம வச்சுக்கிற முடியும். அது அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் போட்டு வறுக்கக்கூடாது. நம்ம மசாலா பொடிக்கு வறுக்கிறதெல்லாம் எண்ணெய் போட்டு வறுத்திங்கன்னா அந்த சீக்கிரமே ஒரு சிக்கு வாடைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வாடை வர ஆரம்பிச்சிடும் ஒரே மாதத்தில். அதனால் எண்ணெயும் போட்டு வறுக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் தூள்னா சாம்பாருக்கு மட்டும்தான் போடணுமா அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக கிடையாது. அது வந்து நம்ம காரக்குழம்புலாம் செய்வோம் பார்த்தீங்களா, காரக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா அதுக்கும் சேர்த்து நம்ம செய்யலாம். அந்த மாதிரியான சாம்பார் தூள் நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கக்கூடிய சாம்பார் தூள் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால அந்த நிறமும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம கடைகளில் வாங்குகிற சாம்பார் தூள் என்ன நிறமாக இருக்கோ அதே நேரத்தில் நம்ம வீட்டில் அரைக்கிறது இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக சாம்பார் தூள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்யப்படுறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். சாம்பார் தூள் எப்படி பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸியான முறையில் இருக்கும், நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். அதே போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொரு அளவும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம சாம்பார் தூளுக்கு எந்தெந்த அளவில் எப்படி போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு எப்பயுமே நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சு மசாலா வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த போட்ட உடனே ஒவ்வொரு பொருளும் வந்து தீஞ்சு போயிடும். அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடிகனமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வறுக்க போகிறது வந்து மல்லி. நான் வந்து 250 கிராம் மல்லி எடுத்திருக்கேன். வரமல்லி சேர்த்துடலாம். நல்ல மணம் வரும், லைட்டாக ரொம்ப கருக விடக்கூடாது, லைட்டாக மணம் வரும் மல்லி வறுத்து அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி பார்த்திங்கன்னா நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கிடலாம். இது இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். அடுத்து மிளகு 50 கிராம் அதையும் வறுத்துக்கலாம். லைட்டாக சூடாகி கொஞ்சம் வந்தால் போதும். மிளகும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்து சீரகம் 50 கிராம் இதை வறுத்துடலாம். லைட்டாக மறுக்கும், அந்த சூடாகிறதுக்காக தான். இல்லைன்னா நமக்கு அரைக்கிறப்ப வந்து நல்லா அரைப்படாது இல்லைங்களா. இந்த மாதிரி முறுமுறுப்பாக இருக்கிற மாதிரி வறுத்துட்டு நம்ம அரைச்சாதான் நல்லா பவுடர் ஆகும். அதுக்காக தான் நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால நம்ம நல்லா வறுத்துக்கணும். நிறைய இதை விட நிறைய நம்ம 1 கிலோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பவுடர் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால வறுத்துக்கலாம். சீரகமும் வறுந்தாச்சு. இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 20 கிராம் அளவுக்கு கடுகு. கடுகு வந்து நல்ல படப்படன்னு வெடிச்சு வரும் பாருங்கள், அந்த டைமில் எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் கடுகு. கடுகு வறுக்கிறப்போ இந்த மாதிரி படப்படன்னு வெடிச்சு வரணும், அப்போ தான் நம்ம நல்லா வறுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்து வெந்தயம் ஒரு 15 கிராம் அளவுக்கு வெந்தயம். வெந்தயமும் அது போல தான், கடுகு எப்படி வெடித்ததோ அதே போல் வெந்தயமும் வெடிக்கும். பாருங்கள் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நல்லா கலரும் மாறி வந்துருச்சு. இப்போ வெந்தயத்தை எடுத்துடலாம். அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது ஒரு 30 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு. துவரம்பருப்பும் அதே அளவு 30 கிராம். ரெண்டையும் ஒன்றா போட்டே வறுத்துக்கலாம். இப்போ வறுத்துடலாம். நம்ம எப்பயுமே பருப்பு வந்து சாம்பார் தூள் குழம்பு தூளுக்கெல்லாம் பருப்பு வறுத்து போடுறது வந்து அதிக பருப்பெலாம் சேர்த்துக்காதீங்க. நம்ம நார்மலாக போடுற அந்த மிளகு சீரகத்தை விட அது கம்மியான அளவு இருக்கிற மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம சாம்பார் தூள் வந்து குழம்பு செய்கிறப்ப என்ன ஆகுனா பொங்கிட்டே வரும் அந்த பவுடர் போட்டதுக்கப்புறமா. அதனால தான் அதிகமாக பொங்காமல் இருக்கணும்னா பருப்புகளை கம்மி பண்ணிக்கணும். அதே சமயம் சீக்கிரமாக கெட்டி சேர்ந்துடும் குழம்பும். பருப்பு வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமோ அதே பொறுத்து தான் நம்ம குழம்பு வந்து அந்த ரொம்ப குழப்பாக ஆகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பருப்புங்களை வந்து கம்மி பண்ணிக்கோங்க.
அதே போல் மசாலா வந்து நம்ம பவுடருக்கு அரைக்கிறப்போ எண்ணெய் விட்டெல்லாம் நம்ம வறுக்கக்கூடாது, வெறும் கடாயில் தான் வறுக்கணும். எண்ணெய் விட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நாளிலேயே அந்த மசாலா பொடி வந்து ஒரு மாதிரி சிக்கு வாடை அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்சவரை நீங்கள் வந்து எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க. அதே போல் ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, நம்ம பவுடர் அரைக்கிற வரைக்குமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் பாருங்கள், பருப்பு வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி வறுந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வறுத்துக்கணும். இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்து கருவேப்பிலை, நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக வரணும் கருவேப்பிலை வறுக்கிறது. அப்போ நீங்கள் வீட்டில் காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதையே கூட லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு தூள், சாம்பார் தூள், ரசப்பொடி இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையை நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா அந்த பொடி வந்து நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த பச்சை இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும், மொறுமொறுப்பாக இருக்கணும் இலை வந்து, அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதம் வந்து நம்ம பொடியில் இருக்காது. நல்லா வறுத்து இந்த சத்தத்திலே தெரியும் நம்ம எப்படி வறுத்துருக்கோம் அப்படின்ட்டு. பாருங்கள் நல்ல சத்தம் வருது. இப்போ இதை இறக்கிடலாம். கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீட்ட வரமிளகாய் 75 கிராம் சேர்த்துருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வரமிளகாயும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து 50 கிராம் காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கலாம். எதுக்காக இந்த மிளகாய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் தூளில் வந்து நல்ல கலர் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குழம்பு தூள், சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மஞ்சள் ரெட்டும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா சாம்பார் தூள், அதே கலர் கிடைக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். ரெண்டு மிளகாயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 125 கிராம். இந்த மிளகாய் வந்து சாதாரண மிளகாய் வந்து 75 கிராம், காஷ்மீரி மிளகாய் வந்து 50 கிராம். ரெண்டு சேர்த்து 125 கிராம் சேர்த்துருக்கேன். நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் தனித்தனியாக வறுத்து கொட்டி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பிடி இருக்கணும். அந்த கல் உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு தான் சேர்க்கணும். இதையும் வறுத்துடலாம். உப்பையும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அந்த கலர் வந்து வெள்ளையாக தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கலாம். இதையும் மாற்றிடலாம். அடுத்து எல்லாத்தையுமே வறுத்து கொட்டியாச்சு. கடைசியாக வந்து நம்ம பெருங்காயம் தான் சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிடி பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன். அதுவும் டிடி கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்க போகிறேன். 125 வருஷமாக பாரம்பரியமாக இவங்க பெருங்காயம் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கக்கூடிய பெருங்காயம் இது. சாம்பார் பொடி இல்லை குழம்பு பொடி ரசப்பொடியெல்லாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம குழம்புகளில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்லாம் பெருங்காயம் சேர்க்கறது ரொம்ப நல்லது, நம்ம ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்கல அப்படின்னா கூட இந்த மாதிரி டப்பா பெருங்காயம் கூட இருக்குது, அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காய டப்பா பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு சரி, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து இப்போ இதில் வறுத்து போட்டுக்கலாம். நான் 15 கிராம் அளவுக்கு டிடி பெருங்காயம் கட்டி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் அந்த கட்டி பெருங்காயத்தை நான் கட்டியாக தான் போட்டேன், கரண்டி வச்சு அப்படி இப்படி இப்படி பண்ணி உடச்சி விட்டு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அது நல்லா போட்டதுமே உருகிறதுக்கு ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி பால் மாதிரி எலும்பி வரும். அந்த எலும்பி வரப்ப நம்ம இப்படி அமுக்கி விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு உடஞ்சிரும். உடஞ்சதுக்கப்புறம் நல்லா வறுத்தோம்னா இது போல் மொறுமொறுப்பாக வந்துடும். இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் வந்து விரலி மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். இதை தட்டிட்டு தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்படியே நம்ம மிஷினுக்கு கொடுத்தோம்னா அரைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் மிக்சியில் பவுடர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா விரலி மஞ்சள் வந்து நம்ம சேர்க்க வேண்டாம், நம்ம பவுடராகவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறதுனால இதையை தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சளை தட்டியாச்சு, இப்போ சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை வந்து நம்ம சூடாக போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி உடச்சி காட்ட முடியல. இப்போ பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. அவ்வளோதான், இப்போ மஞ்சள் இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டோம்னா என்னாகும்னா நம்ம எடுத்து இப்படி பார்க்குறப்ப நல்லா இப்படி சலசலசலன்னு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து கொடுத்து விடணும். இப்போ லேசாக சூடு இருக்குது, ஏன்னா அடியில் மல்லி இதெல்லாம் வறுத்து போட்டுக்கணும் இல்லையா, லைட்டாக சூடு இருக்குது. இது நல்லா ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம்.
சாம்பார் தூள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம அரைச்சதுமே இந்த மாதிரி காயை வச்சு தான் எடுக்கணும். ஏன்னா அந்த மசாலா மிஷினில் போட்டு அரைச்சதுக்கு அதுக்கு சூடாக இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்படி சூடாகவே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் நீங்கள் பொடி வந்து எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே பொறுத்து மாதங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மாதத்துக்கு வரும், இல்லை அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக காலியாயிரும். அந்த மாதிரி தான் இது வந்து கிட்டத்தட்ட சாம்பாருக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஆறு மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து சில்வர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லைனா கண்ணாடி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த மணமும் சரி அந்த கலரும் சரி மாறாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக. இதே போல் நீங்களும் சாம்பார் தூள் செஞ்சு பார்த்துட்டு மணக்க மணக்க சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.